ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவைன்னு சொன்னாலே கோவை குசும்பு தாங்க ஞாபகத்துக்கு வரும். ஆனா என்ன கேட்டா கோவை இறால் குருமான்னு தாங்க சொல்லுவேன். எனது கோவை நண்பரின் வீட்டில் இந்த இறால் குருமா மிகவும் பிரசித்தம். அதனால் இன்னைக்கு நம்ம வேல்ஸ்வாலா கிச்சன்ல கோவை இறால் குருமா சமைக்க போறோம். வாங்க சமைக்கலாம். நம்மிடம் இருப்பது தலை, கால், தோல் மற்றும் குடல் பகுதி ஆகியவற்றை நீக்கி சுத்தமாக்கப்பட்ட 1/2 கிலோ இறால். வானொலியில் 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றி காய விடவும். எண்ணெய் காய்ந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்க்கவும். அதனுடன் தோராயமாக 10 கருவேப்பிலை இலைகளை சேர்க்கவும். அதைத் தொடர்ந்து 2 கீரிய பச்சை மிளகாயையும் சேர்க்கவும். பிறகு 2 பெரிய அளவு தக்காளியை சிறு துண்டுகளாக நறுக்கி சேர்க்கவும். தேவையான அளவு உப்பு சேர்க்கவும். தக்காளியும் வெங்காயமும் நன்றாக வதங்கியதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை சேர்க்கவும். சுத்தமாக்கப்பட்ட இறாலை மசாலா கலவையுடன் சேர்த்து பிறட்டவும். இறாலில் புரதங்களும் விட்டமின் டியும் நிறைந்திருப்பதால் உடல் எடையை குறைக்க விரும்புவோர் இறாலை உணவுடன் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் சருமத்தை பொலிவாக்க இறால் முக்கிய பங்கு வகிக்கிறது. இறாலில் ஹெமாரின் என்ற சத்து உள்ளதால் அவை மாஸ்குலர் டீஜென்ரேஷன் எனப்படும் கண்பாறை சிதைவுகளிலிருந்து நம் கண்களை காக்கும் முக்கிய வேலையை செய்கிறது. பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கவும். குழம்பு மிளகாய் தூள் 3 ஸ்பூன் சேர்க்கவும். நன்றாக பிறட்டவும். பிறகு 1 கப் தேங்காய் விழுதை அதனுடன் சேர்த்து நன்றாக பிறட்டவும். இப்பொழுது 4 டம்ளர் தண்ணீர், அதாவது 1/2 லிட்டர் தண்ணீர் ஊற்றவும். சுமார் 20 நிமிடங்கள் மூடி வைத்து உயர் வெப்பநிலையில் கொதிக்க விடவும். 20 நிமிடங்களுக்கு பிறகு கொத்தமல்லி தழை தூவி கிளறிவிட்டு குருமாவை இறக்கிவிடவும். கோவை சுவையுடன் இறால் குருமா தயார். அசைவ உணவு பிரியர்களுக்காகவே நம்ம வேல்ஸ்வாலா கிச்சன்ல பல அசைவ உணவுகள் வந்துகிட்டே இருக்கு. எல்லா உணவு முறைகளையும் தவறாம பார்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நம்ம உணவு முறைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான அசைவ உணவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.